வணக்கம். இன்றைய மண்ணை செய்திகள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி எதிர்க்கட்சிகள் விடுத்திருந்த கடையடைப்பு போராட்டம் இன்று மண்ணை மாநகரில் வெற்றிகரமாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து எதிர்க்கட்சிகள் கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்றனர். பின்னர் பேருந்து நிலையத்தில் பேருந்துகளை மறித்து தரையில் அமர்ந்தும் படுத்தும் போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்த காட்டுமன்னார் கோயில் காவல்துறை ஆய்வாளர் ஷியாம் சுந்தர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அவர்களை கைது செய்து அரசு பேருந்தில் ஏற்றி காட்டுமன்னார் கோயில் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இந்த போராட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அனைத்து விவசாய தொழிலாளர்கள் சங்கம், தமிழ்நாடு விவசாய சங்கம், காவேரி டெல்டா விவசாயிகள் சங்கம் மற்றும் அனைத்து கட்சி சார்பில் 1000+ மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக காட்டுமன்னார் கோயில், லால்பேட்டை, குமராட்சி, திருமுட்டம் அனைத்து ஊர்களிலும் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன, பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருந்தன. இதனால் மக்களின் இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. செய்திக்காக பாலமுருகனுடன் மண்ணை மாயா.